பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். செய்தி விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். செய்தி விமர்சனம் அப்படிங்கறது நம்ம செய்தித்தாள்கள்ல டெய்லியுமே படிக்கிறோம். அண்ட் பார்த்துட்டு ஒரு ஒரு விஷயம் நம்ம உள்வாங்கிக்கிறதுல ஒரு ஒரு விஷயம் அப்படியே படிக்கிறதோட சரி இன்னொருத்தர்கிட்ட பேசுறதோட அப்படியே நிறுத்திக்கிறோம். ஆனா இந்த செய்திகளுக்குள்ளயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அண்ட் எதிர்கால சந்ததியினருக்கு இதனால ஒரு விமர்சனம் மாதிரி, அதாவது ஒரு செய்தி மாதிரி அவங்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான கண்ணோட்டமும் இருக்கு. சரி, அப்படின்னு செய்திகள்ல எதிர்கால சந்ததியினருக்கு இருக்குன்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம். மாணவர்கள் தான் எதிர்காலத்தோட தூண்கள் அப்படின்னு சொல்றோம். பல இடங்கள்ல மாணவர்கள அலங்கரிக்கப்பட்ட ஒரு தூண்களாகவோ இல்ல எல்லாருமே திட்ட மாதிரியான ஒரு தூண்களாகவோ தான் நம்ம பாக்குறோம். அந்த எல்லாருமே மாணவர்கள் கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன வாழ்த்தனங்கள், சின்ன சின்ன சேஷ்டரியல், இது எல்லாமே விமர்சனம் செய்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நம்ம வெளிக்கொண்டு வரது இல்ல. தூண்கள் அப்படின்னா ஜனநாயகத்துடைய தூண்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதாவது மாணவர்களுடைய எண்ணங்களும் சரி என்ன ஓட்டங்களும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளுடைய ஜனநாயகத்தோட கட்டமைப்பு அந்த அளவுக்கு பலமா இருக்கும். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து உபயோகமா இருக்கும். இந்த மாதிரியான நம்மளுடைய தூண்களுக்கு நாம என்ன செய்ய இருக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்தியில வந்திருக்கு, அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது தூண்கள், மாணவர்கள் நம்ம அப்படி சொல்லும் போது அவங்களுடைய கல்வி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து அவங்க என்ன செலக்ட் பண்ண போறாங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு காலேஜ்ல சேர்றாங்களா தெரியாம சேர்றாங்களா அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதே இல்லை. படிச்சு முடிச்சுட்டு வரும்போது ஒருவேளை நம்ம இதை செய்திருக்கலாமோ அதை செய்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் பல மாணவர்களுக்கு ஏற்படுது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப வந்து நல்ல ஒரு தொழில் வழி கல்வி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. இதுல என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, இதை மாணவர்கள் உபயோகப்படுத்திக்கலாம், இதோட கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது குறித்து நான் மட்டும் பேச முடியாது, அதனால ரொம்ப இந்த துறை சார்ந்த கல்வித்துறை சார்ந்த ஒரு கல்வியாளர்கிட்ட நம்ம கேட்கறது தான் இது முறையா இருக்கும். அதற்காக நம்ம இன்னைக்கு வந்து இந்துஸ்தான் ஹார்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய முதல்வர், அது மட்டும் இல்லாம ஃபார்மர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டாக்டர் எஸ் திருமகன் அவர்களை சந்திக்க இருக்கோம். வாங்க, அவங்கள சந்திச்சு உங்களுடைய சந்தேகங்கள் என்னுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவுபெறலாம். வணக்கம் சார். சார், பாரம்பரியம் மிக்க நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழகத்தோட ஒரு ஃபார்மர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனா இருந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இப்ப இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுடைய பிரின்சிபலாவும் இருக்கீங்க. உங்களை சந்திச்சு இந்த விஷயம், அதாவது குறிப்பா கல்வியில ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது பொதிகை தொலைக்காட்சி மூலயமா பல செய்திகள் மாணவர்களுக்கு போகுது. இந்த முக்கியமான செய்தி மாணவர்களுக்கு போகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மாணவர்களுக்கு வந்து தொழில் ரீதியான கல்வி அவசியம்ன்றது ஒரு பக்கம் இருக்குது, உண்மைதாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து தொழில் சார்ந்த கல்வியில் அவங்களை வழிநடத்தி செல்வதும் அவர்களுடைய கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றி கொண்டு போக வேண்டிய வேலையும் கண்டிப்பாக கல்வித்துறை செய்துதான் ஆகணும். இப்போ கல்வித்துறை சிறப்பாகவே செய்கிறாங்க. அதை இந்த துறையை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஒரு சிந்தனை என்னென்னா, தொழில் ரீதியான சிந்தனை வேணும், ஆனால் எல்லாரையும் தொழில் ரீதியான சிந்தனையில் கொண்டு வந்துட்டா அது மறுபடியும் இப்போ ஒரு சில துறைகள் வந்து அத்தனை மாணவர்களும் அதே துறையில் வந்து அது ஒரு மாதிரியான நிலைமைக்கு போயிடுச்சு இல்லைங்களா. அப்படியும் தொழில்துறையில் வந்து அப்படி வந்துடக்கூடாது. எல்லா மாணவர்களுக்கும் எல்லா துறையிலையும் வழிவகை செய்யணும். அதில் தொழில்துறையில் அவங்க செய்யும் பொழுது மற்ற துறைகளுக்கும் அவங்க முக்கியத்துவம் தரணும். மாணவர்களை சுயமாக சிந்திக்கிறது, இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றாங்க சுய தொழில், இப்போ மற்ற தொழிலையே நீங்கள் நாட்டம் செலுத்திட்டு ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே கொண்டு வந்துட்டா சுய தொழில் அடிபட்டு போயிடும். அவங்ககிட்ட இருக்க வேண்டிய கிரியேட்டிவிட்டியை நம்ம வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி கல்வியும் கொண்டு போகணும், எல்லா வகையிலையும் சரிசமமாக கொண்டு போகணும். ஆனால் இப்போ இந்த தொழில் ரீதியான கல்வியை கொண்டு வரணும்னு நினச்ச சிந்தனை இருக்கு பாருங்க, கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய சிந்தனை, பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய சிந்தனை. தொழில்நுட்ப கல்வி அப்படின்னும் போது கலை அறிவியல் அதுவும் வந்து சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குமா சார்? இல்லனா இப்ப தொழில்நுட்ப கல்வி அப்படின்னும் போது மார்க்கெட்லன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப மாணவர்கள் அதுல சேர்றாங்க, இப்ப தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லிட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு புது கல்வியா இருக்கு. இது போனாக்க எல்லாரோட ஒரு எண்ட் பாயிண்ட்டுமே வந்து ஒரு நல்ல வேலை, கண்டிப்பா கண்டிப்பா நல்ல வேலைகள போய் அமரணும் அப்படிங்கறது. அப்ப மார்க்கெட்டுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரியான சப்ளைன்னு ஒண்ணு நம்மளுடைய மாணவர்கள் அதுக்கு போய் சேரணும். ஒருவேளை டிமாண்ட் கம்மியா இருந்து நம்மளுடைய சப்ளை ஜாஸ்தி ஆச்சுனாலும் அங்க கொஞ்சம் பிரச்சனை தான். இதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னமா, அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையிலேயே நம்ம மாணவர்களை அதிகமாக உருவாக்கிட்டா அது வேற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிடும்ன்றது உண்மைதான். இப்போ நம்ம மாணவர் கலை அழக ஒன்று கேட்டீங்க, கலை அறிவியல் கல்லூரியிலும் தொழில் ரீதியான படிப்பு இருக்கா, கல்வி இருக்கா, தேவையானு கல்வி இருக்கு, தேவையும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். இதை அதிகரிக்கும் போது நான் வந்து கல்லூரி முதல்வராக ஒரு இதை வந்து ஒரு சரியான சிந்தனையை நான் இதை அணுகிறேன். எப்படின்னா
இந்த மாணவர்களுக்கு தொழில் ரீதியான கல்வியை நம்ம அதிகமான நேரம் செலவழிக்க வைக்கும்போது அவன் படிப்பை விட்டுட்டு கொஞ்சம் தொழில் சிந்தனையை வர வச்சு கம்பெனிகளில் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அது குறித்தான ட்ரைனிங் என்ன இன்டர்ன்ஷிப் விஷயமா அவனை கொஞ்சம் அதிகமாக நம்ம நேரத்தை செலவழிக்க வைத்தால் இந்த டிசிப்ளின் பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா, அதிலிருந்து கூட மாணவர்களை நம்ம தப்பிக்க வைக்கலாம், நாமளும் தப்பிக்கலாம். சில இப்போ மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு, மாணவர்களுடைய ஆராய்ச்சி, மாணவர்களுடைய நல்ல சிந்தனை இதெல்லாம் வெளிவருவதை விட அதிகமாக எந்த செய்தி வருதுன்னா இந்த கல்லூரிக்கும் அந்த கல்லூரிக்கும் இந்த பல்கலை அந்த பல்கலைக்கும் மாணவர்கள் பிரச்சனைன்னு வருது பாருங்கள். இந்த பிரச்சனையை வராமல் இருக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தொழில் ரீதியான சிந்தனை வரவேற்க தகுந்தது, கண்டிப்பாக நாம் வரவேற்கணும். இந்த தொழில் ரீதியான சிந்தனைக்கு மாணவர்களை நாம் ஏற்படுத்தணும், ஆனால் ஒரே கண்ணோட்டத்தில் கொண்டு போயிடக்கூடாது. இதில் யார் யார் இதில் விருப்பம் இருக்குது, இந்த தொழில் ரீதியான சிந்தனையிலும் இந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளிலும் இந்த மாதிரி உங்களை வந்து ட்ரைனிங் கொடுக்க வைக்கிறதுலையும் எந்தெந்த மாணவர்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் நம்ம கொண்டு வந்து அவர்கள் ஆர்வத்தையும் தூண்டி அந்த தொழில் ரீதியான அவங்களுடைய ட்ரைனிங்கும் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த முறை சிறந்த நிலையில மாணவர்களை கொண்டு செல்லும் என்பதற்கு கண்டிப்பாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து நம்மளதே ஜூனியர் காலேஜா தான் இருந்தது, சுத்தி இருக்கிற எல்லா மாநிலங்களும் வந்து ஜூனியர் காலேஜ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 10th எக்ஸாம், பிளஸ் ஒன் எக்ஸாம், பிளஸ் டூ எக்ஸாம். நம்மளுடைய கல்லூரிகள்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் நம்ம கல்லூரிகள்ல இருக்கு. பிளஸ் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறது மாணவர்கள் மேல ஒரு திணிப்பு, ஒரு பேர்டனை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இது ஆனா ஒரு நல்ல விஷயமா? இது மாணவர்கள் கண்ணோட்டத்துல பார்த்தா இது பேர்டன்ற மாதிரி தான் வெளியே வரும். இந்த நிலைமை என்னன்னா, சில வருடங்கள், சில ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ என்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் இருந்தது. இப்போ என்னுடைய காலத்திலலாம் 11வது வகுப்பு வந்து பப்ளிக் எக்ஸாம் தான், 10 பப்ளிக் எக்ஸாம் தான், கல்லூரி வரும்போதும் பப்ளிக் எக்ஸாம் தான். அப்போ வரிசையாக பப்ளிக் எக்ஸாம் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு அதுதான் நடைமுறையினும் போது கஷ்டம் கிடையாது. இப்போ மாணவர்களை என்ன பண்ணாங்க, அந்த 11 பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, கொஞ்சம் மாணவர்கள் அந்த நேரத்தில் அலுஃப் ஆயிட்டாங்க, அங்கே கொஞ்சம் ருசி கண்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு இதை கொண்டு வரும்போது இது பேர்டனாக தான் நினைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொண்டு வருவது, பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வருவது மிக நல்லது. ஏன்னா சில பள்ளிகள், சில ஆசிரியர்கள் செய்த தவறுனால தான் இப்போ இந்த மாற்றங்கள் வந்தது. உண்மை சார், உண்மை. ஏன்னா பிளஸ் ஒன் படிப்புனா என்னன்னு தெரியாமலேயே பிளஸ் ஒன் புக்கே தொடாம நேரடியாக அந்த 11வது வகுப்புலேயே 12வது வகுப்பு புத்தகத்தை கொண்டு வருவது முழுக்க ஒரு மாதிரி மார்க் ஓரியன்ட் உலகமாக மாறி போச்சு. அந்த மாதிரி கொண்டு போகும்போது அவங்களுக்கு மார்க் இருக்குமே தவிர அவனுடைய டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்குமா, அதில் ஆழ்ந்த அறிவு இருக்குமானா, அது பெரிய கேள்விக்குறி ஆயிடுது. அப்போ ஒவ்வொரு நிலையிலும் அவங்க வந்து அந்தந்த பேசிக் அறிவை பெற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து உயர்கல்விக்கு வரணும். உயர்கல்வியை வந்து சிறப்பாக இருக்கணும்னா பள்ளிக்கல்வியில் பேசிக் அறிவை நம்ம சரியான முறையில் மாணவர்களுக்கு கொடுத்தாகணும். அப்போ தான் உயர்கல்வி செழிக்கும். இந்த செழிப்பு வேணும்னா கண்டிப்பாக பிளஸ் ஒன்ல பப்ளிக் எக்ஸாம் இருப்பது நல்லது என்பது ஒரு கல்லூரி முதல்வனாக நான் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிறேன். அது சிறப்பான முறையில் ஆசிரியர்களும் பள்ளியும் கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் சிறப்பாக செய்யும்னு நான் நம்பவும் செய்கிறேன். அவங்களுடைய நிலை வந்து சரியான முறையில் போகுது. காரணம் என்னன்னா, எந்த வகுப்பையும் அவங்க வந்து ஸ்கிப் பண்ணி வர்றதில்லை. இங்கே வந்து வகுப்பு இருக்குது, ஆனால் அந்த அது குறித்தான இவங்க அவங்க பையன் பிள்ளைகளை படிக்க வைக்கிற முறை ஸ்கிப் ஆகும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக அறிவு அடிபட்டு போகுது. அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் எந்தெந்த அறிவு கொடுக்கணுமோ அந்தந்த அறிவை ஆசிரியர்களும் பள்ளிகளும் கொடுத்தாகணும். இதில் இந்த முறை இந்த 11வது ஆண்டு வந்து கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொண்டு வருவது வரவேற்க தகுந்ததே. இப்போ வந்து எல்லா ஒரு வேலைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு படிப்பு தேவைப்படுது. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த வேலையில் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்த மாணவர்களே இருக்காங்க. அவங்களுடைய படிப்புக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இது இந்த நிலை மாறணும்னா எந்த இடத்துல மாற்றம் வரணும்ன்றது உங்களுடைய கண்ணோட்டத்தில்? கண்டிப்பாக இந்த மாற்றத்துக்கு பல துறைகள் வேலை செய்யணுங்க. ஒன்று வந்து ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும், எழுத்து ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம், எல்லா ஊடகங்களும் வேலை செய்யணும். கல்வித்துறை முக்கியமாக வேலை செய்யணும். இந்த விழிப்பை மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பல நிலைகளில் கல்வித்துறையும் சிந்திக்கணும்.
இப்படி ஒரே துறையில கொண்டு போயிடக்கூடாதுன்ற அறிவை முதல் மாணவர்களுக்கு நம்ம செலுத்துவதை விட முதல்ல பெற்றோர்களுக்கு செலுத்தணும். ஒட்டு மொத்தமா இந்தந்த துறையில் வராதிங்க. அதனால தான் நான் என்ன சொல்றேங்க, துறை சார்ந்த கண்ணோட்டத்தை வைக்காம நாம என்ன கண்ணோட்டம் வைக்கணும்னா மாணவர்களுடைய திறமை சார்ந்த கண்ணோட்டத்தை வைக்கணும். பெற்றோர்களும் சரி பெரியவர்களும் சரி மாணவர்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்ற சார்ந்த கண்ணோட்டத்தை வைக்காமல் சமுதாயம் எந்த கண்ணோட்டத்தில் போகுது, நம்ம பக்கத்து வீட்டு பையன் என்ன படிக்கிறான், நம்ம தெருவில் என்ன படிக்கிறாங்க, அடுத்த மாணவன் என்ன செய்கிறான், இதை பார்க்கவே கூடாது. நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன திறமை இருக்கணும், நம்ம குழந்தைகிட்ட இசைத்துறையில் திறமை இருக்கா கொண்டு வாங்க, வேற ஏதாவது வரைதலில் திறமை இருக்கா கொண்டு வாங்க, இன்னைக்கு கம்ப்யூட்டர்லேயே எக்ஸ்ட்ரீம் லெவல் அனிமேஷன் வரைக்கும் போயிடுச்சு கொண்டு வாங்க, சரி சினிமா துறையில் திறமை இருக்கா, ஃபிலிம் டெக்னாலஜி எக்ஸ்ட்ரீம் லெவல் வளர்ந்தாச்சு அதில் கொண்டு வாங்க. இப்படி பல துறைகளில் திறமைக்கேற்ற மாதிரி கல்வியை கொடுக்கணும்ன்ற உணர்வு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்துட்டா நீங்கள் கேட்குற பிரச்சனை வரவே வராது. சார், ஒரு முக்கியமான விஷயத்த பெற்றோர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்றது நிறுத்திக்கிட்டு அவங்க வந்து எந்த வே ஆஃப் திங்கிங்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கீங்க சார். இப்போ இந்த மாதிரி ஒரு மாணவன் கிட்ட ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறத ஒரு பெற்றோர் தான் ஐடென்டிஃபை பண்ணும். நிறைய பெற்றோர்களுக்கு என்னென்ன கல்வி எந்தெந்த இடத்துல தராங்க அப்படிங்கறதுக்கான ஒரு அவேர்னஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப பிளஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்ச பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் ஒரே நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்க மாற்று வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மாற்று கல்வி தொழில் சார்ந்த கல்வியாகவும் இருக்கணும், அவங்களுடைய திறமை அதுலயும் வெளிப்படணும். பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிள்ளைகள் வந்து முதல்ல தன்னுடைய உணர்வுகளை தான் வந்து இந்த துறையில் நான் வந்து பரிமளிப்பேன் என்ற ஒரு உணர்வை பெற்றோர்கள்கிட்ட காட்டணும். அது காட்டின உடனே பெற்றோர்கள் அதை ஆதரவாக பேசணும், அதை கொஞ்சம் தட்டி கொடுக்கணும். இப்போ என்னென்னா பெற்றோர்கள் வந்து தட்டியும் கொடுக்கணும், சில நேரத்தில் தட்டியும் கொடுக்கணும், தட்டவும் செய்யணும். இதை பேலன்ஸிங்காக கொண்டு போகிற வேலை பெற்றோர்களுடைய வேலை. சில பெற்றோர்கள் வந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க, மாணவர்கள் பாதிப்படைவாங்க. சில பெற்றோர்கள் ஓவராக தட்டி கொடுத்துருவாங்க. இது பேலன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, எதை தட்டி கொடுக்கணும் எதை தட்டணும்னு இருக்கு. இப்போ மாணவர்கள் குழந்தைங்க பெற்றோர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த துறை எனக்கு விருப்பம் இருக்குது. விருப்பம் இருக்குங்கும் போது இவங்க என்ன பண்ணணும், இல்லை இல்லை வேணாம் வேணாம்னு சொல்லாமல், என்னடா இப்படி ஒரு துறையை சொல்கிறாங்களே, அது உண்மையிலேயே அந்த துறை எப்படிப்பட்ட துறை, அதில் யார் யாரெல்லாம் பரிமளிச்சிருக்காங்க, எந்தெந்த அளவுக்கு வந்திருக்காங்க, இது ஏன் இந்த குழந்தைக்கு இந்த துறை பிடிச்சிது, முதல்ல இவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே போய் இது இந்த துறையில் யார் யாரெல்லாம் பெரிய அளவில் வந்தாங்க அவங்களுடைய ஆலோசனையை வாங்கிக்கணும். கொஞ்சம் சமுதாயம் இன்னைக்கு எதுக்கோ நெட்டை பயன்படுத்துகிறாங்க, இதுக்கு பயன்படுத்தணும். இந்த துறை எந்த அளவுக்கு இருக்குது, எல்லா டெவலப்மெண்ட்டும் இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்தாச்சு. அப்போ இன்டர்நெட்டை செக் பண்ணி இந்த துறை குழந்தை சொல்லுத, இந்த துறை உண்மையிலே வளர்ந்த துறையா, வளர முடியுமா, இதை முதல் இவங்க அதில் அறிவு பெறணும். பெற்றோர்களும் பெரியவர்களும் அந்த அறிவை பெற்றுட்டு, ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கு, நல்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா அந்த குழந்தை இந்த சமுதாயத்திலே பெரிய நிலைக்கு போய் தான் ஆகும். இதுதான் முதல்ல செய்ய வேண்டியது. இப்போ ஆரம்ப குழந்தை சொல்லுதுன்னு உடனே பெற்றோர்கள் அந்த துறையில் இவர்கள் ஆராய்ச்சி ஆரம்பித்தால் கண்டிப்பா குழந்தைகளுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமா, எல்லாரும் தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்ற மாதிரியான தொழில்நுட்பம் ரீதியாவே வந்து ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்கிற காலகட்டத்தில் சுய தொழில்கள் பாதிக்கப்படுமா, அந்த சுய தொழில்களுக்கான சிந்தனை மாணவர்கள்கிட்ட அடிபட்டு போகுமா, அது குறித்து உங்களுடைய கருத்து சார்? கண்டிப்பாக அடிபட்டு போகும். அது இதுவும் எல்லாமே வந்து பை கம்பல்ஷன் தான் வருது. இப்போ மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களும் அழகாக பெரியவங்க சொன்னாங்க, திறமை இல்லாத மாணவர்கள் இல்லை. எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை தோண்டி எடுக்கக்கூடிய கடமை முதலில் பெற்றோருக்கு இருக்கிறது, அடுத்து ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, அப்புறம் சமுதாயத்தில் இருக்க பெரியவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த தார்மீக கடமை இருக்கு இல்லைங்களா, அந்த கடமையை விட்டு மாறாமல் இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த இதை வந்து வழி நடத்துதல்னு ஒன்று என்ன என்னென்னா, ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு நம்ம இந்தியாவில், அவர் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவருடைய பையன் வளர்ந்துக்கிட்டு வரான். அந்த பையனுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து வளர்ந்த பிறகு எங்கள் அப்பாவுடைய பல கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனி எம்டி ஆகிடுவேன் அப்படி தான் நினைக்கிறான்.
ஆனா அப்பா என்ன நினைச்சாரு தெரியுங்களா, அவன் படிப்பு முடிச்சான், முடிச்சுட்டு ஒரு அவருடைய கம்பெனிலேயே பல லீடிங் கம்பெனி வச்சிருக்காரு அப்பா. அவர் தான் அத்தனை கம்பெனி எம்டி. ஒரு லீடிங் கம்பெனியில பையனை 3 மாசம் நீ ட்ரைனிங் போடான்னார். அது ட்ரைனிங் போகும்போது தான் உண்மையிலேயே இது சரியான முறைதானா, நமக்கு பொருத்தமா, இந்த உணர்தல்லாம் பையனுக்கு வரும். அது வரலன்னு வச்சிங்களா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே கண்ணோட்டத்தில் போயிடும். பையனை இப்போ ட்ரைனிங்க்கு அனுப்புகிறார். பையன் 3 மாதம் அவங்க சொந்த கம்பெனிலேயே ட்ரெயினராக இருக்கான். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அப்பா ஒரு கண்டிஷன் போட்டார், யூனிஃபார்ம் போடுன்னாரு. மற்ற எம்ப்ளாயி மாதிரியே நீயே யூனிஃபார்ம் போடு. யூனிஃபார்ம் போட்டு பையன் ட்ரைனிங் முடிச்சுட்டு, 3 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு, அவனுக்கு ட்ரைனிங் முடித்த உடனே நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். எல்லாம் தெளிவாயிட்டான்ப்பா, நான் இப்போ ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு வந்துச்சுன்னா. இப்போ ஒரு கம்பெனியில் அவரை எம்டியாக போடுறாரு. அந்த அவருக்கு இருக்க கம்பெனியில் ஒரு கம்பெனியில் போடுறாரு. அந்த முதல் நாள் பேச்சில் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு தன்னுடைய பணியாளர்களுக்கு. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எங்கள் அப்பா என்னை அனுப்பிச்சாரு. நான் படிப்பு முடித்த உடனே ஏதாவது ஒரு கம்பெனியில் எம்டி ஆகிடுவேன்னு நினச்சேன். அதை எங்கள் அப்பா செய்யலை, ட்ரைனிங் அனுப்பிச்சார். அந்த ட்ரைனிங் எனக்கு ஒரு அறிவு கொடுத்தது. என்ன அறிவு கொடுத்ததுன்னா, இவ்வளோ நாள் நான் நினச்சது என்னன்னா, நான் மாணவ பருவத்தில் இருந்தப்போ எங்கள் குடும்பம் இத்தனை குடும்பத்துக்கு சோறு போடுதுன்னு நினச்சேன். அந்த ட்ரைனிங் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. எங்கள் குடும்பம் இவ்வளோ குடும்பத்துக்கு சோறு போடல, இவ்வளவு குடும்பமும் எங்கள் குடும்பத்துக்கு சோறு போடுதுன்னு நினச்சேன். இதுதான் இந்த ட்ரைனிங் எனக்கு கொடுத்த அறிவு. அப்போது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயத்தில் இவர்களுக்கு தெளிவு உண்டாக்கணுன்ற கடமை இருக்குது பார்த்தீங்களா, அது பெற்றோர்களுக்கும் உண்டு, ஆசிரியர்களுக்கும் உண்டு. இந்த கடமையை சரிவர செய்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிரஜையை நாம் அடைவோம். நிச்சயமா, உண்மையான ஒரு ஆரோக்கியமான ஒரு மாணவனை வந்து, ஒரு பலமான ஒரு மாணவனை உருவாக்கக்கூடியது பெற்றோர்கள் தான் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொல்லுங்க சார். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டும் நீங்கள் கொடுத்தீங்க. நம்ம இப்போ தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தொழில்நுட்ப கல்வியில் பேசிக்கான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கணும், உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஒரு 4 வருடங்களோ இல்லை ஒரு 6 வருடங்களோ ஒரு மாணவன் படிக்கும்போது அவனுடைய அந்த தொழில் வளர்ச்சிக்கான அவனுடைய அந்த மூளையை வந்து அதுக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்காக அவனுக்குள்ள ஏற்கனவே இருக்கும் அந்த திறமையை தூண்டுறதுக்காக அவனுடைய கல்வி அடிப்படையை எப்படி அமையணும்? அதுதான் இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து அவன் படிக்கிற காலத்திலேயே கொண்டு வரணும்னு. அந்த விதத்தில் தான் இது ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயம். அந்த திறமையை தூண்டுகோலாக வைத்து அந்த இண்டஸ்ட்ரியிலையும் கம்பெனிலையும் என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க கிட்டே இருந்து, அவங்க எதிர்பார்ப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனையும் பெற்று அது குறித்தான முறையில் அந்த இண்டஸ்ட்ரி தேவைக்கு உரித்தான முறையில் இந்த மாணவர்களை உருவாக்கணுன்ற கொண்டு வருவது தான் இந்த தொழில் சார்ந்த இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்தது. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல திறமையான தொழில்நுட்ப வல்லுநனா அவர் போய் அந்த இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுவார். இண்டஸ்ட்ரிக்கும் பயன், மாணவர்களுக்கும் பயன். இந்த அறிவை கல்லூரியிலே கொடுத்துடணும், பல்கலைக்கழகத்திலே கொடுத்துடணும். அது குறித்தான போக்கில் தான் இப்போ போயிட்டுருக்குது. அந்த போக்கில் பார்க்கும்போது இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ ஏங்க அந்த நாளில் பல கம்பெனி இருக்குது, இப்படிலாம் எந்த ட்ரைனிங்கில் ஓஹோன்னு நடக்கலையான்னு. வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, இப்போது சமீப காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் கேட்ரிங் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மாணவர்கள் கல்லூரிகள் வந்திருக்கு. இப்போ அந்த நாளில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது சுவையான சமையல் சாப்பிட்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சாப்பிட்டாங்க. ஆனாலும் இப்போ நம்ம காலத்திலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல்காரர் வருவார், அவர் ஏதோ ஒரு போக்கில் சமைப்பார். அப்படி இப்போ சமைச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல அமைஞ்ச ருசி இன்னொரு இடத்துல அமையாது. அப்போது அவர் மனப்போக்கு அவருடைய அந்த நேரத்தில் இருந்த கைப்பக்குவத்தில் செய்தார். மனப்பக்குவம் கைப்பக்குவம் இது ரெண்டும் இருந்தது. இப்போ என்ன தெரியுங்களா, தியரி புக்கு வந்தாச்சு. ஒரு சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஹோட்டலில் பல பிரான்ச் வச்சிருப்பாங்க, எல்லா பிரான்ச்சிலையும் ஒரே டேஸ்ட் சாம்பார் இருக்கும். காரணம் தியரி வந்தாச்சு. இதுதான் இந்த படிப்பு சொல்லுது. அப்ப இந்த அது யார் ஒன்னா, ஆண் பெண் வயதானவர்கள் வயது குறைந்தவர்கள் யார் ஒன்னா இந்த தியரியை ஃபாலோ பண்ணும்போது அந்த ருசியை கொடுத்துட முடியும். 5-star ஹோட்டல்ல இந்த இதை பண்ணும்போது எல்லா 5-star ஹோட்டலையும் ஒரே மாதிரி ருசியை கொடுக்குறான். இதுக்கு ஒரு படிப்புன்னு உருவாயிடுச்சு. அப்போ அதை ஒரு வரைமுறை செய்து அனுப்புவது என்ற ஒரு படிப்பு என்றைக்குமே வரவேற்க தகுந்தது. அதுதான் இப்போ இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் ஒரு இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்தது. கண்டிப்பாக நல்லபடி போகும். அந்த மாணவர்களை சிறந்த முறையில் உருவாக்குன்றது நிஜம்தான்மா. அது யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்குது அவர்கள் மட்டும் வாங்க. நீங்கள் திணிச்சிட்டிங்கன்னா போச்சு, எக்கச்சக்க மாணவர்கள் உருவாயிடுவாங்க.
திணிக்காமல் இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் வாங்க. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த பிரச்சனையை அடிபட்டு போகும். இப்போது இந்த மாணவர்களை திசை திருப்பாமல் வரணும். எந்த மாணவர்களையும் இந்த துறை வளர்ந்துச்சு, அந்த துறை வளர்ந்துச்சு, இது பார் அதை பார்னு அடுத்தவர்கள் சொல்லாமல் அவர்களாக உணர்ந்து வரக்கூடிய மாணவர்களை நம்ம ஊக்குவிச்சோம்னா இது சரியாக இருக்கும். தேவை எவ்வளவு, மாணவர்கள் எவ்வளவு, இது எப்போ அதிகமாகுதுன்னா எல்லாரும் சேர்ந்து அதை திணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திணிக்கும் போது தான் அதிகமாகிடுதுங்க. அதிகமாகும் போது மாணவர்களுக்கு பிரச்சனை வந்துடுது. இந்த முறை யார்கிட்ட அமையணும்னா மாணவர்களை வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள்கிட்ட தான் மாற்றங்கள் தேவை. நிச்சயமா சார், ஒரு ஒரு மாணவன்கிட்டயும் ஒரு ஒரு திறமை இருக்கு, அதை கண்டறியணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லாமே மார்க்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது, எல்லாமே வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ், எந்த மாதிரி ஹை கிரேட் எடுத்திருக்காங்க, ஏ கிரேட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஏ ஸ்டார் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் வேல்யூவாக இருக்குது. பேரண்ட்ஸும் அதை தான் பார்க்குறாங்க. ஒரு எல்கேஜி படிக்கிற பையனோட அம்மா வந்து என்ன படிக்கிறாங்க, ஏ ஸ்டார் எடுத்துட்டா என் பையன் அதுக்கு ஒரு ட்ரீட்டுக்கு வெளியில் போகலாம் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இந்த மார்க்ஸ் ஓரியன்டாக மாற்றணும், அவனுக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு சார்? இது என்னென்ன வழி வழியாக நம்ம கிட்ட நம்ம மண்ணில் ஒரு குறைபாடுன்னு சொல்லணும். அதை என்னன்னா நம்ம கொஞ்சம் கன்வென்ஷனுக்கு மரியாதை கொடுப்போம். முறையாக வந்துகிட்டு இருக்கலைங்களா, அந்த பாரம்பரியத்துக்கும் பாரம்பரியத்துக்கு ஈடான விஷயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சில பாரம்பரியங்கள் வந்து மாற்றங்கள் மாறாததுன்னு பெரியவங்க சொல்றாங்க. எது இந்த சமுதாயத்துக்கு மாற்றம் தேவைன்னு யோசிக்கும் போது நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும். குறிப்பாக கல்வித்துறையில் பாரம்பரிய உணர்வுன்னு பார்க்காமல் இந்த காலத்துக்கு எது தேவை, இந்த உலகத்துக்கு எது தேவை, இன்றைக்கு குளோபலைசேஷன் ஆன பிறகு கல்வி மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும். அப்போ அந்த மாற்றங்கள் குறித்தான சிந்தனைகள் கண்டிப்பாக வேணும். மாறாத கல்வியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் போது இதுதான் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இந்த மார்க் ஓரியன்ட் கல்வின்னு இல்லைங்களா, அது அந்த நாள்லேருந்தே மார்க்கை வச்சு அவனுடைய தரத்தை அறியறதுன்னு ஆகிப்போச்சு. அதில் தான் இப்போ என்ன ஆச்சுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வேணும் வேணான்ற பிரச்சனையும் வந்தது. ஏன்னா மார்க் அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த மார்க் ஓரியன்டாக கொண்டு போகாமல் நாலேஜ் ஓரியன்டாக கொண்டு போகணும். இந்த நாலேஜ் ஓரியன்டாக கொண்டு போகிறதுக்கு எதது தடையாக இருக்குன்னு முதல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்ணி அந்த தடைகளெல்லாம் நீக்கிறதுக்கு பார்க்கணும். அந்த தடைகள் நீக்குவது யார் கையில் இருக்குன்னா கல்வியாளர்கள் கையில் இருக்குது, கல்வித்துறை கையில் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து எதெல்லாம் நாலேஜ் ஓரியன்டு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கிறதுக்கு வழி, எதெல்லாம் இந்த மார்க் ஓரியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்துலேருந்து தப்பிச்சு அவங்க அறிவு சார்ந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எதது தேவைன்னு செய்ய வேண்டிய கடமை கல்வியாளர்களுக்கும் கல்வித்துறைக்கும். இவர்கள் கண்டிப்பாக இந்த வேலையை கூடி சீக்கிரம் தமிழகத்தில் செய்து தான் ஆக வேண்டும் என்று ஒரு கல்லூரி முதல்வனா நான் சொல்லிதான் ஆகணும். நம்மளுடைய ஊடகங்களும் சரி செய்தித்தாள்களும் சரி எல்லாருமே வந்து மாணவர்களை எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, என்னவோ பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல்ல அடைச்சு வச்சிருந்த மாதிரியும், அதுக்கப்புறம் என்னவோ ஜெயிலிருந்து வெளியே வந்து ஃப்ரீடமா ஆயிட்ட மாதிரியும், அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு டான்ஸ் ஆடுறது என்ன ஜாலியா இருக்கிறது என்ன, அப்படிதான் காலேஜுக்குள்ள நுழையிற மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ்னு போயிட்டாக்க வந்து ஒரு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டங்கள், அடுத்து படிப்பு படிக்கிறதுக்கு கிளாஸ்க்கே போக வேணாம் ஆனா ப்ராக்சி போட்டுக்குவாங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள், முக்கியமா ராகிங். ஒரு செகண்ட் இயர் போனா ஃபர்ஸ்ட் இயர் மாணவனை கூப்பிட்டு வச்சு ராகிங் பண்றது, தொல்லை பண்றது, இது செய்தித்தாள்களையும் அடிக்கடி அடிப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. பார்த்தோம்னா எல்லா கல்லூரிகள்லயும் இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும் சார்? சில கல்லூரிகள் சில கல்வி அமைப்புகள்ல தான் இந்த பிரச்சனை இருக்க தவிர, முழுமையாக கல்வியில ஈடுபடுத்தி இருக்கிற கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பார்த்தா மாணவர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் அந்த மாணவனை முழுமையாக அவனுடைய துறையில் ஈடுபடுத்தக்கூடிய உணர்வுகளை ஆசிரியர்களும் கல்வி அமைப்புகளும் செய்யக்கூடிய நிலையில தான் மாணவர்களுக்கு அந்த நிலை வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஐஐடி மாணவர்கள் ஒரு சில சிறந்த பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் அவங்க பாட்டுக்கு எய்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியே எந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. இது காரணம் என்னென்னா அவனை முழுமையாக அவன் துறையில் ஈடுபடுத்திட்டாங்க. இப்போ ஒரு சில கல்லூரிகளில் அதனால்தான் நான் சொன்னேங்க, மாணவருடைய திறமையை பார்த்து அதை ஊக்குவிக்கக்கூடிய கல்வியும் ஊக்குவிக்கக்கூடிய உணர்வும் நம்முடைய ஆசிரியர்கள்கிட்டையும் மற்றவர்கள்கிட்டையும் வந்துடுச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. அப்போ யார்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னா, இதில் ஈடுபடுத்தாமல் அவனை ஃப்ரீயாக விட்டது யார், அங்கே தான் இது பிரச்சனை ஆரம்பிக்குது.
அந்த உணர்வை மாணவர்களுக்கு நாம செலுத்திக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நீங்க சொல்ற எந்த பிரச்சனையும் இல்லாத கொண்டு போக முடியும் நம்மளால. நிச்சயமா ரொம்ப ஒரு கண்டிப்பும் இல்லாம ரொம்ப அழகா வந்து அவங்களுடைய திறமையை அறிஞ்சு அவங்களை செயல்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு முன்னோடியா இருக்கணும். சமீபத்துல வந்து ஒரு செய்தித்தாள்ல நான் படிச்சேன். அது என்னன்னா கொஞ்சம் அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது, ஆச்சரியமாவும் இருந்தது. அது என்னன்னா சிங்கப்பூர்ல வந்து சிவில் சர்வன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்களோ, எந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 3 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் வச்சு டீச்சர்ஸ் செலக்ட் பண்றாங்க. ஆனா டீச்சர்ஸ் எந்த கிளாஸ்க்கு செலக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி அந்த கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்ஸ் அதுல பாஸ் ஆகி வரணும். அப்படி பாஸ் ஆகி வர டீச்சர்ஸ்க்கு வந்து சிவில் சர்வன்ஸ்க்கு ஈக்குவலா சேலரியும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது இந்த இம்பாக்ட் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இதை கேட்க சொல்ல ஒரு ஆசிரியனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ஒரு விஷயம் இருந்தாலும் சரியான வேலையை அந்த நாடு செய்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு விதை விதைச்ச உடனே அது மரம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த விதை வந்து முளைச்சி செடியாகிற நேரத்தில் நாம் கொஞ்சம் பாடுபடணும். அது குறித்தான எல்லா வேலையும் செய்யணும். குறித்த நேரத்தில் தண்ணி ஊற்றணும், அதை கொஞ்சம் பாதுகாக்கணும், மண்ணை கொஞ்சம் வெட்டி விடணும். இந்த வேலையெல்லாம் செய்து கொஞ்சம் வளர்ந்துச்சின்னு வச்சிங்களேன் அந்த மரம் தானாக வளரும். நாம் என்ன பண்ணுறோம் அதை கவனிக்கல. நம்ம வளர்ந்த மரம் இருக்கு பாருங்க, அதை மேலே 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 கவனிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இன்னும் அந்த மரம் தானாக வளர்ந்துடும். அது அதை வளர்ந்த பிள்ளைகளுக்கு சிந்தனை தானாக வந்துடும். இப்போ எந்த நேரத்தில் முக்கியத்துவம் தரணும்னு அந்த நாடு முடிவு பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆரம்ப கல்வி எவ்வளவு அவசியமானது, ஒரு நாட்டு பிரஜையை சிறந்த பிரஜையாக உருவாக்குறது எது அவசியம்னு அந்த நாடு உணர்ந்து செய்து கண்டிப்பாக அந்த நிலையை நாமளும் செய்யணும். கண்டிப்பாக அந்த போக்கு ஃப்யூச்சரில் வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒன்றுனா நம்ம கல்வியில் வந்து ரியலைஸ் பண்ணி பல மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாற்றங்களுடைய வளர்ந்த நிலையில் இருக்க மாற்றங்கள் தான் இப்போ உலக நாடுகள் மதிக்கிற அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் உலக நாடுகளில் ஒரு நாடை உதாரணம் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக இந்தியாவும் உலக நாடுகளுக்கு ஈடாக போகக்கூடிய அந்த உணர்வும் கூடிய சீக்கிரம் இங்கே வந்தால் தான் நம்ம நாடும் கல்வித்துறையில் செழிப்படையுன்றது என்னுடைய எண்ணம். நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஒன்னு மட்டும் ரொம்ப கிளியரா இருக்கு சார். மாணவர்கள் நம்ம நாட்டோட எதிர்கால தூண்கள். நாம சொல்லிட்டோம், இன்றைய மாணவர்கள் தான் நாளைக்கு எதிர்காலத்தை உருவாக்க போறாங்க. அவங்க தான் அடுத்த சந்ததியினருக்கு வழிகாட்டுதலாகவும் இருக்க போறாங்க. உங்களுடைய அறிவுரைகள் ரொம்ப பொருத்தமா இருக்கும். உண்மைதான். ஏன்னா நாம ஒரு நல்ல உலகத்துல வாழ்ந்துட்டோம், சுகமான உலகத்துல வளர்ந்துட்டோம், இந்த அளவுக்கு சமுதாயத்துல ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டோம். அடுத்த சமுதாயம் ஒரு நல்ல நிலை அடையணும். அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து பாரம்பரியமாக இந்த பிள்ளைகள் நம்மளுடைய பாரம்பரியம் நல்லா இருக்கணும்னா நாம் மாணவர்களுடைய நலனை சிந்திச்சே ஆகணும். அது தார்மீக கடமையாக கல்வித்துறையும் கல்வியாளர்களும் அது ஒவ்வொரு நேரமும் அதை சிந்திக்கக்கூடிய கடமையில் இருப்பவர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார், இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப அழகா இந்த தொழில்நுட்ப கல்வி எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க சார். குறிப்பா சொல்லணும்னா ஒரு விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி, எதுக்காக நம்ம வந்து ஒரு தொழில்நுட்ப கல்வியை வந்து ஒரு செலக்ட் பண்ணணும், ஏன் வேற கோர்ஸை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இனியாவது பெற்றோர்கள் ஆகட்டும், நம்மளுடைய மாணவர்கள் ஆகட்டும், ஒரு மாற்றத்தை அவங்க அவங்களுடைய லைஃப்ல கொண்டு வரதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி கல்வியாளர்களுமே வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியமா இந்த சொன்ன மாதிரி என்னுடைய இந்த எதிர்கால சிந்தனையும் இந்த மாணவ சமுதாய நன்மைக்காக பொதிகை தொலைக்காட்சி மூலியமா என்னுடைய சிந்தனையை பகிர்ந்ததுக்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. இந்த வாய்ப்பு நான் முதல் நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தினது கண்டிப்பாக இந்த மாணவ சமுதாயத்துக்கு எதிர்காலத்துக்கு மிக சிறந்த வழிகாட்டுதலாக இது அமையும் என்பதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி சார். நன்றி சார்.